Hi friends, welcome to Sarvanashri Birds Farm. Hi friends, welcome to Sarvanashri Birds Farm. இன்னைக்கு நம்ம வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபின்ஜர்ஸ் பற்றி பார்த்துட்டோம், லோபர்ஸ் பற்றி பார்த்தாச்சு, ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஒரு ஃபுல்லாக பார்க்கறதுல ஓரளவுக்கு பார்த்துருக்கோம், முடிஞ்ச டவுட்டை நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்கணும்னா, காக்டைல் பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம எப்போ நம்மகிட்ட கேட்குறப்பெல்லாம் காக்டைலை பற்றி போடுங்க, காக்டைலை பற்றி போடுங்க கேட்குறாங்க. காக்டைல் ஆஃப்ரிக்கன்ஸ் சன் கன்வர்ஸ் இதை பற்றினா ஃபுல்லாக போடுங்க சொல்கிறாங்க. ஃபின்ஜர்ஸ் மியூட்டேஷனை பற்றி வீடியோ எடுத்து போடுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொன்றா ஒவ்வொரு படிப்படியாக தெளிவாக நீட்டாக நம்ம ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபுல்லாக காக்டைல் கேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். காக்டைலுக்கு எந்த மாதிரி கேஜ் கொடுக்கணும், எந்த சைஸில் இருக்கணும், அதை பற்றி பார்க்க போகிறோம். நான் சிம்பிளாக சின்ன வீடியோவோட முடிஞ்சிடும். ஆமாம், காக்டைலுக்கு எந்த மாதிரி கேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வரும். கேஜ் பாக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போனால் தான் உங்களுக்கும் புதுசாக அவங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய பஜ்ஜிஸுக்கு எல்லாத்துக்கும் நான் புதினா இலை கொடுத்துருக்கேன். யாரும் பாருங்க, புதினா கொடுத்துருக்கேன். எப்படி சாப்பிடணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நான் கேச்ச திறந்தேன்னா அது பயத்தில் பயர்ந்து போயிடும். அதனால் நான் உங்களுக்கு சாப்பிட்றது மட்டும் காமிக்கிறேன். இது சாப்பிட மட்டும் செய்யாது, அந்த புதினா இலையை அது உடம்பு ஃபுல்லாக அது தடவிக்கிறேன், அது ஃபுல்லாக தடவிக்கிறோம். அது எதனால் அது உடம்பு ஃபுல்லாக தடவுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து செல்கள் இருக்கு பற்றி, அந்த பேன் சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அந்த பேனு ஃபுல்லாக அது மேலே பட்டுச்சுன்னா அந்த பேனு ஃபுல்லாக கீழே விழுந்துடும். இப்போ பேர் வெளியில் பேர் எழுதிடும். அதுக்காட்டி அது அந்த புதினா இலையை மேலே பிறண்டு அப்படியே உருண்டுக்கிட்டு இருக்கும். அது மேலே ஃபுல்லாக மேலே தடவிக்கிறோம் அந்த புதினா இலையை ஃபுல்லாக. நான் லைட் லைட்டாக காமிக்கிறேன், இன்னொரு நாள் உங்களுக்கு ஃபுல்லாக தெளிவாக காமிக்கிறேன். இதை பற்றி ஒரு தனி டாப்பிக்கே போகிறேன், புதினால் எதனால் கொடுக்கணும், என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு இப்படி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாமே பயந்துருச்சு. நம்ம வீடியோ எடுக்கிற பார்த்தாலே ஒரு பயந்துருக்கு, புதுசாக வீடியோ எடுக்கிறதுனால. நம்ம அந்த கூண்டில் மொத்தமாக இருக்கிறது அப்படியே போய் கொடுப்போம், போடலாம். இந்த அளவுக்கு போதும் இந்த பஜ்ஜிஸ்க்கு ஃபுல்லாத்துக்கும். இதுக்கு இன்னும் போடலாம் நான். இது போட்டால் இது சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அவங்க. அதே மாதிரி இன்னும் ஆப்ரிக்கன்ஸுக்கு நான் ஃபுல்லாக இந்த தனியாக இருக்கிற கேஜ் ஆப்ரிக்கன்ஸுக்குன்னா நான் ஃபுல்லாக போடலை, இனிமேந்து வைக்கிறேன் நான். இந்த இதுக்கு நான் அன்றைக்கி தனி ஃபுட்டு வச்சுருக்கேன். இது கொண்டக்கடலை, பட்டாணி, அப்புறம் வந்து நிலக்கடலை, மூணு மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி இன்றைக்கி ஆப்ரிக்கன் நான் ஃபுட்டு வச்சுருக்கேன். அதை காமிக்கிறேன் பாருங்கள் நான். இன்னைக்கு காக்டைலும் ஆப்ரிக்கனுக்கு வச்ச ஃபுட்டு, இன்றைக்கி இந்த ஃபுட்டு தான் இந்த மிக்சிங் தான். இது வீக்லி ஒன் டைம்ஸ் நான் இந்த புட்டு வைப்பேன். கொண்டக்கடலை, பச்சை பயிறு, இந்த உங்களுக்கு நிலக்கடலை மூணு ஒரு 24 மேலே ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு ரெண்டாவது நம்ம கொடுக்கணும். அவ்வளோ ஃபுல்லாக சாப்பிடும் உங்களுக்கு. அது சிக்குக்கு ஃபீட் பண்ணுது பாருங்கள், அது குஞ்சு காமிச்சுக்கிறது கேட்டு கேர கேட்டுக்கிறதுக்கு நல்லா தான் ஃபீட் பண்ணியிருக்கு சிக்குக்கு. இன்னொருத்தருக்கு எப்பவுமே ஓடிக்க விழுந்துக்குவாங்க இந்த டப்பாசியில். இது ரெயின்போ மாதிரி வருது, பார்ப்போம் என்ன கலரில் வருதுன்னு பார்ப்போம். போட நார்மல்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம காக்டைல் கேஜ் சைஸை பற்றி பார்க்கலாம். நான் காக்டைலுக்கு நான் ரெண்டு விதமான கேஜ் சைஸ் கொடுத்துருக்கேன், ரெண்டு விதமும் நல்ல ரிசல்ட்டுக்கு வந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 அடி அகலம், 2 அடி உயரம், 3-2 சொல்லுவாங்க. 3-2 கேஜில் நான் ஒரு 4 கேஜ் வச்சுருக்கேன். இது அடையில் இருக்குது, முட்டை விட்டு அடகாச்சு. இது ஃபீமேல் சாப்பிட்டுக்கு இருக்குது, கீழே உட்காந்து ஒன்று சாப்பிட்டுக்கு இருக்குது. இது முட்டை விட்டு அடையில் இருக்குது. இது முடியலன்னு சொல்லிட்டு நான் வந்து தனியாக எடுத்து போட்டிருக்கேன். இது இப்போ தான் மேட் ஆகிருக்கு, கூடிய சீக்கிரத்தில் முட்டை வச்சிடும். மேட் ஆகிருக்கு, என்ன எப்படி ஒரு 10-15 நாளில் முட்டை வச்சிடும். நம்ம நோட் பண்ண வேண்டியோம். இதெல்லாம் புதினா இலை போட்டிருக்கு, இது கீழே சாப்பிட்டுக்கு இருக்காங்க பாருங்கள். நம்ம கரெக்டாக கேஜ் சைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3-2. அப்புறம் இன்னொரு சைஸும் பார்த்தீங்கன்னா 3-1.5. அந்த கேஜ் சைஸ் நான் காமிக்கிறேன். நம்ம அந்த ஃபார்மில் இருக்குது, ஃபின்ஜர்ஸ் ஃபார்மில் இருக்குது. 3-2 வந்து நல்லா ஃப்ரீயாக பறக்கணும். கரெக்டில் வந்து பெரிய போய்டும் உங்களுக்கு, தலையும் கட்டக்கூடாது, ஃப்ரீயாகவும் பறக்கணும். இந்த ஸ்டிக்கு 2 ஸ்டிக்கு வைக்கணும், இங்கிட்டு இங்கிட்டு போகிற மாதிரி பாக்ஸுக்கில் 2 ஸ்டிக்கு வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப சின்ன கே 3-2 அப்புறம் 3-1.5 கரெக்டாக இருக்கும். அது காக்டைல வந்து இந்த லென்த்தெலாம் பறக்கும் உங்களுக்கு, ஹைட்டாக பறக்காது. உங்களுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் பறக்கனால உங்களுக்கு 2 ஸ்டிக் வைக்கணும் கண்டிப்பாக. நான் காக்டைல் கேஜ் நீங்கள் வைக்கன்னு பார்த்தீங்கன்னா 3-2 கேஜ் சைஸே வைங்க. நான் நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு பாக்ஸ் என்ன சைஸில் காக்டைல் பாக்ஸ் சைஸை கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் பாக்ஸ் சைஸை ஃபுல்லாக நான் சொல்கிறேன்.
அதுக்கப்புறம் காக்டெயிலுக்கு எந்த மாதிரி ஃபுட்டு எந்த மாதிரியான நம்ம நெஸ்டிங் மெட்டீரியல் கொடுக்கணும் எல்லாமே ஏ டு விஜெட் உங்களுக்கு காக்டெயில் பற்றி தெளிவாக நான் அந்தமாதிரி வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். நம்ம வீடியோ மறக்காமல் பாருங்கள். கேக் சைஸு 3x2 3x1.5 ரெண்டு கேச்சு நீங்கள் தாராளமாக காக்டெயிலுக்கு போட்டுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க உங்களுக்கு 3x1.5 கேச்சை காமிக்கிறேன் நான். ஆ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் சைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுதான் 3x1.5. இது ஆல்ரெடி நான் பழைய பச்சீஸ் கேச்சு, இது 1.5x1.5 கேச்சு. அதை நான் அப்படியே ரெண்டாக பிரிச்சுட்டேன், உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும், பார்த்தாலே தெரியும். நடுவில் அந்த பாட்டு இருக்கும், அந்த இந்த நேரம் வரும், அந்த பாட்டை நான் அப்படியே எடுத்துட்டேன் ஃபுல்லாக. இது 4 பார்ட்டிஸ்னா இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லாக. இப்போ எங்களுக்கு இது காக்டெயில் கேச்சுக்கு போகிற மாதிரி ஈஸியாக ஆயிடுச்சு. இது வந்து 3x3 அகலம், 1.5 உயரம், 3x1.5. இதில் வந்து எல்லாம் தனியாக இருக்குது. இது ஃபீமேலு, இதுவும் ஃபீமேலு, இது மேலு, இதுவும் இதுவும் ஜோடி. ரெண்டு முடியாமல் தனியாக போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மேல் வாங்கி போடணும். இப்போ ஆல்ரெடி மோஸ்ட்லி ரெக்கவர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நாளைக்கு இந்த மாதிரி தனியாக தான் வச்சுருக்கணும், ரெக்கவர் ஆகிற தனியாக தான் வச்சுருக்கணும். இதுக்கு இப்போ தான் ஃபுட்டெல்லாம் வச்சுருக்கேன். 3x1.5 கேஜி இது. இதை அடுத்து நான் காக்டெயில் இதில் ஒரு 4 ஜோடி போடணும். இதை நான் தனியாக பிரிக்கணும். இந்த அறுக்கு பார்த்தீங்களா, இதை நம்ம தனியாக பிரிச்சிடலாம். நம்ம கேச்சு இருக்கிறாங்க, எதுக்கு தேவையில்லாமல் காசை வீணாக்கிட்டு நம்மளே இந்த மாதிரி தனியாக கேச்சாக பிரிச்சிடலாம். இது 3x1.5 காக்டெயில் சைஸு. அப்புறம் 3x2 ரெண்டு சைஸில் நம்ம காக்டெயிலுக்கு தாராளமாக போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காக்டெயிலை பற்றி நீ எந்த வீடியோ இந்த கமெண்ட் தான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், இன்றைக்கி இதை பற்றி சொல்லிட்டேன், கேட்ச பற்றி சொல்லிட்டேன், நாளைக்கு ப்ரீட்டிங் பாக்ஸ் இந்த பற்றி இந்த டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.